மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தளபதி அவருடைய 69வது பிறந்தநாள் விழாவிலே போக்குவரத்து தொழிலாளர்களாகிய நாங்களெல்லாம் கலந்து கொண்டு எங்கள் இதய தலைவர் குடும்பத் தலைவர் அன்பு தளபதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தும் வணக்கங்களை தெரிவித்தும் மகிழ்ச்சி அடைந்து இந்த நாளில் தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களை அரசுடைமையாக்கி தனியார் வசம் இருந்த போக்குவரத்து துறையை அரசு வசமாக்கி அரசுடைமையாக்கி இன்றைய தினம் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் கோடிக்கணக்கான குடும்பங்கள் இந்த போக்குவரத்து துறையிலே துறையின் சார்பாக பணியாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் மறைவிற்கு பிறகு கழகத் தலைவராக பொறுப்பேற்ற அன்பு தளபதி அவர்கள் கழகத் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நிகரான ஒரு தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலே பெரும்பான்மையான இடங்களை பெற்று தமிழகத்திலே ஆட்சி அமைத்த தளபதி அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நகராட்சி தேர்தலிலே உலகம் வியக்கின்ற வகையிலே வெற்றி வாகை சூடினார்கள். அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் இன்றைய தினம் அகில இந்தியாவிற்கும் சமூக நீதியை காத்து மத சார்பின்மையை பாதுகாத்து மக்களுடைய ஏழை எளிய பாட்டாளி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இன்றைய தினம் இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற தலைவராக அன்பு தலைவர் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவருக்கு இன்றைய தினம் வயது 69 அந்த பிறந்தநாளில் நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். மக்கள் எல்லாம் எண்ணுவது என்னவென்று சொன்னால் தளபதி அவர்களுக்கு வயது 69 அல்ல 29 என்று எண்ணுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு தேனியை போன்று ஒரு எறும்பை போன்று சுறுசுறுப்பாக பணியாற்றி மக்களுடைய துயரங்களை துடைப்பதிலும் மக்களுடைய வாட்டங்களை போக்குவதிலும் அரசின் சார்பாக எண்ணற்ற நலத்திட்டங்களை உருவாக்கி குறிப்பாக இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் இந்தியாவில் வேற எங்கும் இல்லாத ஒரு சாதனையாகும். அப்படிப்பட்ட சாதனைகளை படைத்து வரும் அருமை தலைவர் அவர்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், தமிழ் மொழிக்கு எண்ணற்ற திட்டங்கள், தமிழ் சமுதாயத்துக்கு எண்ணற்ற திட்டங்கள் இப்படி அரசின் சார்பிலே அணுதினமும் அறிவிப்புகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களெல்லாம் மகிழ்ச்சி கடலிலே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் நீந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே போக்குவரத்து தொழிலாளர்களாகிய நாங்களும் தலைவர் அவர்களை குடும்ப தலைவராக எண்ணி நாங்கள் அவரை எங்கள் குடும்ப தலைவராக ஏற்றுக்கொண்டு வரும் காலங்களிலே விரைவில் நடக்கவிருக்கின்ற எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளருடைய 14வது ஊதிய ஒப்பந்த உயர்வு சிறப்பாக அமைத்து தருவார்கள் என்ற நம்பிக்கையில் தலைவர் அவர்களை சந்தித்து மகிழ்ச்சியுடன் நாங்கள் வந்திருக்கிறோம். பொதுவாக தமிழக மக்கள் கடந்த 10 ஆண்டு காலத்திலே மானத்தை இழந்தார்கள், மரியாதையை இழந்தார்கள். வடநாட்டவர் ஆட்சிக்கு அடிபணிந்த ஒரு ஆட்சியாக அடிமை ஆட்சியாக விளங்கிய அதிமுக ஆட்சி எங்கே? இன்றைய தினம் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய தினம் தமிழனுக்கு ஒரு கம்பீரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் சமூக நீதி, நீட்டு தேர்வு விளக்கு, இன்னும் சொல்லப்போனால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகலாம், கோவில்களெல்லாம் குடமுழுக்கு, கொள்ளை போன கோவில் சொத்துக்களை பறிமுதல் செய்து அதை அகில இந்தியாவிலே ஆன்மீக ஆட்சிகள் கூட செய்யாததை அருமை தலைவர் தளபதி அவர்கள் செய்தார் என்று சொன்னால் இந்த இமாலய சாதனை ஒன்றே போதும், தலைவருடைய ஆட்சியின் இலக்கணத்திற்கு வைரக்கல்லாக அமைகிறது. நன்றி.